அதுக்கடுத்து என்ன சொல்றான்னு கேட்டா இந்த ஜமாத் வட்டிகால் வாரியம்ங்கிறான். யார் வட்டிகால் வாரியம்ங்கிறான்? இதெல்லாம் என்னடா வார்த்தை இது? இறைவனுடைய வடிகட்டல் வடிகால் வாரியம் கியாமத்து நாள் வரைக்கும் இந்த ஏக்கத்தில் தொடர்வதற்கு உண்டு. அதிலே அவர்கள் வடிகட்டப்பட்டு வெளியே தள்ளப்படுவார்கள். அப்ப என்ன மெயின் செட்ல போயிட்டு இருக்கிறாங்கன்னு விளங்குதா? வடிகால் வாரியம் அது கியாமத்தா? அல்லாஹ் அக்பர். கியாம நாள் வரைக்கும் இருக்குன்னு சொல்லலாமா? ஏதோ எதை பத்தியாவது ஒரு மனுஷனை சொல்லலாமா? ஒரு இயக்கத்தை சொல்லலாமா? இஸ்லாம் தான் கியாம நாள் வரைக்கும் இருக்கும். விளங்குதா? வேற எதுவும் அல்லாஹ் சொல்லிட்டதுனால, அது அல்லாஹ் சொல்லாட்டி அதுவும் இருக்காது. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த கேரண்டி கொடுக்கலன்னா இஸ்லாம் கூட கியாம நாள் வரைக்கும் நீங்க சொல்ல முடியாது. ரசூல்ல சொல்லிட்டாங்க, அல்லாண்டு ஒருத்தன் சொல்றோம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் அழியாது. அப்படின்னா இஸ்லாம் இருக்கும் அர்த்தம். அப்ப இஸ்லாம் இருக்கும் உலகம் அழியிற காலத்தில் தான் அல்லாண்டு சொல்ல ஒருத்தன் இருக்க மாட்டான், அப்பதான் அல்ல அழிப்பான் அப்படிங்கிற கேரண்டி இஸ்லாத்துக்கு மட்டும்தான் இருக்குது. எதுக்கு இல்ல? எந்த ஒரு இயக்கத்துக்கும் கியாம நாள் வரைக்கும் இருக்குங்கிறது கிடையாது. கியாம நாள் வரைக்கும் இருக்கும்போது வடிகால் வாரியமா இருக்குதான் இது. எங்க ஜமாத்து வடிகால் வடிகால் வாரியத்தை கூகுள்ல போய் தேடி பார்த்து அவன் ட்ரைனேஜ் போர்டுன்னு போட்டிருக்க அர்த்தம். வடிகால் வாரியம் என்னடான்னு போட்டு கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல அடிச்சு பாக்குறாங்க, அது என்ன போட்டு அர்த்தம்? ட்ரைனேஜ் போர்டு, பக்கு போர்டு மாதிரி ட்ரைனேஜ் போர்டு அது அப்படின்னு சொல்லி அது கூட வழங்காம வடிகால் வாரியமா இருக்கிறது. சரி, வடிகால் வாரியமா இருக்குன்னு அடுத்த வார்த்தை என்ன? அதனால் காம நாள் வரைக்கும் இந்த ஜமாத்து இருக்கும். இதுக்கு மிஞ்சின சிறுக்கு என்ன இருக்கு? இதுக்கு இது சிர்கா இல்லையா? மறைவான ஞானம் உங்களுக்கு இருக்குதா? நீங்க அல்லாவா? அல்லாஹ் எடுக்கிற ஒரு முடிவை நாம எடுப்பதாக சொன்ன எதுக்கு இப்படி சொல்ல? எந்த ஒன்றுன்னு சொல்லலாமா? வடிகால் வரைவு என்ன? எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அப்படி எடுக்க மாவது. அந்த ஜமாத்து வந்து சிர்கு விதத்துல உள்ளவன்லாம் ஃபில்டர் பண்ணி சுத்தமாக்கி தரக்கூடிய ஜமாத்து. அல்லாஹ் சொல்றான், ஃபலா துசக்கும் அம்புசக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கி கொள்ளாதீர்கள். ஹுவ ஆலம பிமனி தக்கா, தக்வா உள்ளவன் யார் என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எவனை பத்தி இப்படி சொல்லக்கூடாது. அப்ப அளவு தர இழல்லதீன சக்கூன் அம்புசகம், தங்களை தாங்களே பரிசுத்தவான் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவர்களை பார்க்கவில்லையா? ஒல்லாஹு சக்கி மயசா, அவன் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துவான். அப்ப இவன் என்ன செய்யறான்? நாடியவர்கள்லாம் கிடையாது, வடிகால் வாரிய நாங்க தான். எங்களை தான் அல்ல அடைஞ்ச உலக மக்கள்ல தேர்ந்தெடுத்து இந்த ஃபில்டர் பண்ற இதுல போய் சேர்ந்தா வடிகால் பண்ணிடுவேன். இந்த ஜமாத்தில் இருந்தால் உங்களை வடிகால் வடிகால் வாரியம்னா என்னவா? எல்லா கசர்களையும் கழிச்சு விட்டு பியூராக்கி வச்சிருவான். இதுல உள்ள எல்லாருமே பத்தரை மாற்று தங்கம்ங்கிறான். இறையச்சத்தில் மிஞ்ச முடியாது. இதெல்லாம் சிறுக்கு இல்லையாடா. இதெல்லாம் எந்த ஒருத்தனுடைய ஈமானுக்கா நீ கேரண்டி கொடுக்க இயலுமா? உன் ஈமானு கொடுக்க இயலுமா முதல்ல? அப்ப நீ என்ன செய்ய? அம்புட்டு பேருக்கு சட்பீர் இதுல தான் மயங்கி நிக்கிறானோ எல்லா பேருக்கும். எதுக்காக வேண்டிய அதில் பயணிக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம இறையச்சத்தில் நம்மளை மிஞ்ச யாரும் இல்லை. மண்டையில் ஏற்றிட்டாங்க இப்படி இப்படி மூளை இப்படி மனநோய் தான் உண்டாகும். ஒரு மனநோய்க்கு ஆளாகும் என்ன செய்யறது? இறையச்சத்தில் நம்ம தான் டாப்பு, நம்மளை யாரும் மிஞ்ச முடியாது. அதே மாதிரி வந்து மதுஹபு தக்லீத் அவங்க எல்லாம் பண்ணுறாங்க, பிஜே தக்லீத் பண்ணுறாங்க, நம்ம அப்படி இல்லை. நம்ம ஒரு கும்பலே தக்லீத் பண்ணுறோம், கும்ப தக்லீத் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி மண்டையில் ஏற்றியாச்சா? வடிகால் வாரியம் இருக்குது, நம்ம தான் வடிகால். எந்த அளவுக்குண்டா ஒருத்தன் பதிவே போட்டாங்க, எப்படி நீங்கள் எல்லாம் சொர்க்க வாசிங்கிறீங்களா உறுப்பினர்கிட்ட போட்டு இந்த மாதிரி காடு மட்டும் இருக்குதான்னு கேட்குறான். உறுப்பினர்கிட்ட இல்லாட்டி எப்படிப்பா சொர்க்கத்து போயேன்னு கேட்குற அளவுக்கு ஆக்கி வச்சிருக்கானுங்க. கிண்டலுக்கு போடல, நெசமாக போட்டான் ஒருத்தன், நிஜமாகவே பதிவு போட்டான். அப்ப இதுல என்ன இது? இதெல்லாம் யாருன்னு விளங்கிக்கிருங்க. அதுக்கடுத்து என்ன செய்யறது?